எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி ப பத்தாம் தேதி திங்கக்கிழமை ஜனவரி மாதம் இன்னொரு நாலு நாள் இருக்கு அவ்வளோதான் தை மாதம் பிறந்துடும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு எப்பவுமே சொல்லியிருக்காங்க நம்பிக்கை தானே வாழ்க்கை அந்த நம்பிக்கையோடு தான் வாழணும் கஷ்டங்களும் துக்கங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் அப்படியே மனசில் தேக்கி வச்சுக்கிட்டு தலையில் தூக்கி வச்சால் பாரம் அழுத்தம் அதனால்தான் நாகேஸ்வர் படத்தில் சொல்லுவார் பாலச்சந்திர சாரேன டயலாக் தான் கஷ்டங்கிறது ஒரு சின்ன கல் மாதிரி கண்ணுக்கிட்டு வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிடும் காலடியில் போட்டு மிச்சிட்டா அப்படி ஒன்று இருக்கிறதா நமக்கு தெரியாது ஆனால் சில சமயம் அந்த கஷ்டத்தை கஷ்டம் நம்மளை போய் காலடியில் போட்டு மிதிக்கிற மாதிரியான ஒரு மனோபாவத்துக்கு நம்ம வரக்கூடாது நான் ஜெயிப்பேன் என்னால் ஜெயிக்க முடியும் அந்த இதில் வரணும் அது வந்தால்தான் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையும் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்கிறதுக்கு நான் ப்ராக்டிக்கலாக அப்படி நான் யதார்த்தவாதி தான் வெகுஜன விரோதி ஆனால் அதே சமயம் ஓவராக உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே வாழ்க்கையை அல்ல அதனால்தான் ரொம்ப சொல்லுவாங்க கோபமாக இருக்கும்போது ரொம்ப சபிக்கக்கூடாது ரொம்ப துக்கமாக இருக்கும்போது ப்ராமிஸ் பண்ணிடக்கூடாது இதெல்லாம் சொல்லுவாங்க எல்லாவற்றையும் தாண்டி எனக்கு எவ்வளோ விஷயங்கள் நேராக நேராக இருக்கிறவங்களும் சரி ஆத்மாக்கள் மூலமாகவும் பித்ருக்களும் எவ்வளோ பேர் நமக்கு வந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறாங்க அந்த ஒரு லைட்டு தான் அடிக்க முடியும் டார்ச் அந்த லைட்டை கூட நான் பார்க்காத போவேன் அப்படின்னா அது வந்து டார்ச் அடிக்கிறவங்களை குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் ஜோக்ஸோட ஆரம்பிப்போமா இந்த நாளிலேருந்து நாம் பணக்காரங்க ஆகிடுவோண்டா எப்பட்றா பைசாவை ரூபாயாக மாற்றுறது எப்படி அப்படின்னு டீச்சர் கணக்கு சொல்லி போகிறாங்களாம் எஸ் பிரபு ராஜா மதுரை சின்ன வயசில் உன் பையன் விழிப்போடு இருப்பானே இப்போ எப்படி ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுக்கிட்டு நைட்டு பூரா தூங்காமல் விழிப்போடு இருக்கான் அப்படிங்கிறான் கவி சுவாசன் மதுரை உங்கள் வகுப்பில் மட்டும் பசங்க தூங்குறதே இல்லையாம எப்படி தூங்கினா நான் பாடம் நடத்துகிறத விட கெட்ட கெட்ட கனவாக வருத்தான் அவங்களுக்கு லேனா சிவகுமார் சென்னை போர்க்களத்தில் திடீர்னு மன்னனுக்கு விற்கல் வந்தது ஐயோ அப்புறம் எதிர்நாட்டு மன்னனை டக்குன்னு கிட்டக்க பார்த்தோன்னே பயத்தில் விற்கல் போயிடுச்சு அண்ணா எஸ் ஸ்ரீனு சென்னை பேசும்போது யாரும் தட்டு வேணான்னு சொல்கிறாரே தலைவரே கை தட்டினா அவர் மனப்பாடம் செஞ்செல்லாம் மறந்து போகுதான் அதனால்தான் தட்டக்கூடாது இல்லைன்னா மறுபடியும் முதலிருந்து ஆரம்பிச்சிருவார் பிசி ரகு விழுப்புரம் நல்லா இருக்குது சில விஷயங்கள் ப்ரெசெண்டான விஷயங்கள் அப்புறம் இந்த ஜனவரி மாதம் பத்தாந்தேதி இந்த எட்டாம்தேதி நான் உங்கள்கிட்ட பேச முடியல ஜனவரி எட்டு இந்துக்களாக இருக்கிறவங்க எல்லாருமே மறக்க முடியாத ஒரு நாள் காஞ்சி மடத்தினுடைய நடமாடும் தெய்வம் உமாச்சி தாத்தா மகா பெரியவர் வந்து சித்தி அடைந்த தினம் அந்த ஜனவரி எட்டு அதை வந்து மறக்க முடியாத தினம்னால் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் மத்தியானம் ஒரு ரெண்டரை மணியாக இருக்கும் அதை வந்து மகாபெரிவர் சித்தி அடைஞ்சிட்டார் இப்போ உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் யாருக்குமே அதை நம்ப முடியல ரேடியோவில் மட்டும்தான் அந்த நியூஸ் நைன்டீன் நைன்டி த்ரீ ரேடியோவில் அந்த நியூஸு வந்தது ஏன்னா நைன்டீன் நைன்டி த்ரீயில் வந்து கனகாபிஷேகம் மகாப்பிரியோருக்கு பண்ணி ரெண்டு பாலப்பரியவரும் ஜெயேந்திரரும் சேர்ந்து காயின்லாம் போட்டது அப்போ ரொம்ப சிறப்பாக எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப உலகமே பாராட்டினது ஒரே வருஷம் தொண்ணூற்றி நாலில் இந்த மாதிரி ஆனது ஜீரணக்கியும் இல்லை மத்தியானம் ரெண்டு ஐம்பத்தெட்டு மூணு மணி ஆகும் போது அப்படியே பெரிவா பெரிவார்க்கு கதறல் சத்தம் எங்கே போனாலும் எந்த இடத்துலையும் பெரியவாக தான் தெய்வம்னு நினைக்கிறவங்க தெய்வத்துக்கே இந்த கதியாச்சுன்னா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆச்சு அவர் அந்த சிரிப்பு அந்த அந்த ஆசிர்வாத வழங்குறது அப்படியே தெய்வத்தை நேரம் பார்க்குற பார்க்காதவர்கள் தெய்வத்தை நேரம் பார்த்தது மகாபெரியவருடைய காலகட்டத்தில் தான் ஆச்சு எல்லாம் பார்த்தாச்சு அப்போது ஒரு குழந்தை ஆறு வயசு ஏழு வயசு ஒரு குழந்த குழந்த அப்பாட்ட அழுன்னு அழறது அப்பா தா குழந்தையாக இருக்கும்போது அதே குழந்த ஒரு மூணு வருஷம் முன்னாடியே நான் ஐசின்னு போனேன் உமாசி தாத்தா எனக்கு கை நிறைய எனக்கு கல் கொடுத்தா நீ என் ஐசின்னு போ ஐசின்னு போனேன் போயில்லை இப்போ சாமிக்கிட்டே போயிட்டா இனிமேல் நான் இப்படி பெரிவாலை பார்ப்பேன் இல்லைம்மா சாமி சாமியாயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அப்படின்னு அந்த அப்பா சொல்கிற குழந்தைகளுக்கு என்ன புரியும் சொல்லுங்கள் அதெல்லாம் தாண்டி இப்போ பக்தர்கள் கூட்டம் பெரிய என்ன க்யூ கட்டி கட்டை கட்டி விட்டாலும் ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த க்யூ அந்த முறை ரெண்டு கிலோமீட்டர் இருந்துகிட்டே இருக்குது அப்படியே ஆச்சு அப்படியே பக்கம் அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர குரல் இருக்குது ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஒரு சப்தமான சூழ்நிலைனா மிக கனத்த சூழ்நிலைபாங்களே அந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் அதை தவிர வந்து ஜாதி மத பேதமின்றி எல்லாருமே வந்தாங்க முஸ்லீம்களும் நிறையா பேர் வந்தாங்க நிறைய பேர் கிறிஸ்டின்ஸ் வந்தாங்க இந்துஸில் எல்லா ஜாதிக்காரங்களும் வந்தாங்க எத்தனை வந்தாங்க அந்த பார்த்து வேத முழக்கம் அது இது பக்தி பாடல் தேவாரம் திருவாசகம் அப்படி எல்லாமே அப்படி சாதாரணமான ஒரு விஷயமே இல்லையே அது தெய்வத்துக்கே செய்கிற மாதிரி ஒரு அதுக்கு அப்படியே ஆரம்பித்து மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து அவருக்கு மகா அபிஷேகம் பண்ணி அந்த மகா பெரியவருக்கெல்லாம் பண்ணி முறைப்படி அந்த அந்த திருமேனிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்து அந்த அந்த பிருந்தாவனம் அதே அந்த இடத்துல பிருந்தாவனத்தில் நாலு மணிக்கு பிரபம் அந்த ஊர்வலம் போய் பிருந்தாவனத்தில் அந்த மாளிகைக்குள்ளே போய் சித்தி அடைந்து சமாதியான இது அதான் மனிதர்கள் இறந்து போனால் சமாதி மகான்கள் இறந்து போனால் அது கோயில் அப்படிப்பட்ட கோயில் தான் இன்றைக்கும் காஞ்சி மடத்துக்கு இன்றைக்கி பெரியவாளை நினச்சிக்கிட்டு போய் அந்த இடத்துல அந்த பெரியவாருடைய அந்த அந்த இடத்துல நீங்கள் உட்காந்திங்கன்னா அரிஷ்டானத்தில் உட்காந்து ப்ரே பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் பலிக்கும் அது உங்களுடைய ப்ரேயர் நூறு சதவீதம் உண்மையான ப்ரேயராக இருக்கும் நீங்கள் நான் பார்த்துருக்கேன் நிறைய இது மாதிரி மகான்களுடைய அரிஷ்டானத்தில் நான் தலை வைத்து ப்ரே பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு அந்த வைப்ரேஷன் தெரியும் நமக்கு அந்த வைப்ரேஷனுங்கிறது அது பாண்டிச்சேரி அரவிந்தராஷ்ரமாக இருந்தாலும் சரி இது நம்ம நெடூர் சதாசிவ பிரமேந்திரன் அது மாதிரி எந்த இடம் எங்கே இப்போ எத்தனையோ நான் அரிஸ்தானங்களுக்கு போயிருக்கேன் இதோ இங்கே பட்டினத்தார் இப்போ அங்கே இப்போ முன்னாடி எப்படியே காடு மாதிரி இருக்கும் இப்போ அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க எந்த இடத்தில் உங்களுக்கு மகான்களுடைய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறதோ அங்கே போய் ப்ரே பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய இதை நடத்தி கொடுப்பார்கள் அவர் முஸ்லீம்ஸில் கூட இன்றைக்கி என்ன தர்காங்கிறது என்ன அதிலே மிக பெரியவர்களாக இருந்து மறைந்தவர்களுடைய சமாதி தானே அது அதுவும் அதை தர்கான்னு தானே சொல் சமாதினு யாரும் சொல்கிறது கிடையாது அங்கேயும் நான் போய் ப்ரே பண்ணியிருக்கேன் பலிக்கும் பலிக்கும் உங்கள் ப்ரேயர் பலிக்கும் காரணம் நம்ம கடவுளுங்கிறது யார் இருக்கிறவங்க யாருமே பார்க்கலை பார்த்தவங்க இருக்கிறதில்ல அவங்க அங்கே போய் அந்த லைட்டோட ஐக்கியமாக ஒரு ஒளி அவ்வளோதான் பிறைய பேர் ஆத்மாக்களோடு பேசியிருக்காங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை ஒரு இது மாதிரியான இந்த மாதிரியான புண்ணிய ஆத்மாக்கள்ங்கிறது ரொம்ப பெரிய பெரிய விஷயம் உதாரண புருஷர் அப்படின்னாக்க அது நம்முடைய மகா பெரியவரை தான் நம்ம சொல்லணும் சாதாரணமாக நான் போன வாரம் கூட நாலு நாள் முன்னாடி பேசும்போது கூட நான் சொன்னேன் அவர் இந்த சாப்பாடு விஷயம்லாம் ஒரு கீரை மசியல் பற்றி சொன்னேன் அவருடைய சா சாப்பாடுனால் சில பேர் சொல்லுவாங்கப்பா மடாதிபதிகள்னா அது வேறு மடாதிபதிகளாக இருக்கலாம் தங்க பஸ்பர் சாப்பிட்றது அதை தனியாக அந்த அதுக்காக அதை அந்த இதெல்லாம் ஏலம் போடுறது அந்த சொத்துக்கள் ஏகப்பட்ட சொத்துக்கள் அதெல்லாம் அது வேறு விஷயம் ஆனால் நான் காஞ்சி மடாதிபதி நம்ம மகாபெரியோரை பற்றி நம்ம பல விஷயங்கள் சொல்லும்போது அவருடைய சாப்பாடு என்னென்னா நெல் அவுல் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த பாலில் மோரில் நல்லா ஊற வச்சு கொஞ்சம் சாப்பிட்றது அவ்வளோ சில சமயம் இந்த வாழைக்காயை இதை அதை நல்லா பொடி பொடியாக பண்ணிவிட்டு அதை அதில் கொஞ்சம் செஞ்ச உணவு கொஞ்சம் சாப்பிட்ற அது அவர் இப்போ மகாபுரிவர் வந்து இளமை காலங்களில் பல சமயத்தில் இந்த வெறும் வில்வே இலையில இல்லை வில்வே இலையை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு பல நாட்கள் விரதம் எது கேட்டாலும் ஒரு விரதம் 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 விரந்துட்டு அப்படி ஒரு விரதம் பல விரதங்கள் பல நாட்கள் விரதங்கள் இருந்திருக்காரு சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இருப்பார் ரெண்டு நாள் இருப்பாருங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் ஒரு தடவை கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு இப்போ கோஹாக்குங்கிற ஒரு ஊருக்கு போயிருக்கும்போது பார்த்தா அன்றைக்கி ஏகாதசி விரதம் தண்ணி கூட அருந்தாமல் இருக்கக்கூடிய விரதம் மறுநாளைக்கு ஆவணி மாதம் துவாதசி வந்துடுச்சு சரி சாஸ்திர விதிப்படி அன்றைக்கும் தண்ணி கூட குடிக்காமல் தண்ணி சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் அன்றைக்கும் விரதம் சிரவணம் திரு திருவணம் இப்படி ரெண்டு நாளைக்கு விரதம் இருக்கார் மூணாம் நாளைக்கு அந்த விரதத்தை முடிச்சிக்கலான்னு பார்த்தா சிவராத்திரி அன்றைக்கும் பட்னி இப்படி மூணு நாள் இருக்கும்போது அவர் என்ன வயசுன்னு நினைக்கிறீங்க எண்பது இப்போ நான் எல்லாமே பார்த்தா டயாபெட்டிக்கு நம்ம ஏதாவது ரெண்டு ஒரு நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடணும் இது பண்ணணும் இது மாதிரி எல்லாம் நினைக்கும் பொழுது அது குடர் சீடர்களுக்காக என்ன பிரிவாக இப்படி சாப்பிடாம இருக்காளே சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்னா நாலாவது நாள் சாப்பிட்லான்னா அன்றைக்கி அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போகலான்னு கிளம்பினா அவரை பார்க்க அப்படி கூட்டம் அங்கே கோவிலுக்கு போகிறாரு வரார் வழியெல்லாம் ஜனங்கள் எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கோவிலில் போய் தரிசனம் இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுச்சு அவ்வளோதான் அன்றைக்கும் இல்லை நாலாவது நாள் அவருக்கு விஷை சாப்பிட்லான்னு நினைக்கிறது அதை ஏற்க முடியல பெரியவர் வந்து இன்றைக்கும் போச்சு அப்படின்னு சிரிக்கிறாராம் சிரிக்கிற விஷயமா அது எல்லாருக்கும் அப்படியே கண்ணில் ஜலம் கொட்டுறதான் பெரியவா இப்படி நாலு நாள் சாப்பிடாது இருக்காளே அப்படின்னு காரணம் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் விளக்கு வச்ச பிறகு சாப்பிடக்கூடாது நம்மளாம் சொல்கிறோம் இதனே பெரிய விஷயம் காவி ட்ரெஸ்ஸை போட்டு என்னமோ பண்ணுறாங்கன்னு என்ன அதுக்கு காரணம் என்ன காவி ட்ரெஸ் மேலே தப்பு இல்லை காவி ட்ரெஸ் தகுதி இல்லாதவர்கள் உடலை அலங்கரிக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனை தான் காவி என்ன பண்ணும் அது ஒரு சிறந்த ஆனால் நம்ம காவிக்கு மரியாதையை அந்த மரியாதையை அந்த உடம்பு சரி செய்து கொள்ள வேண்டும் செய்கிறது கிடையாது என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நான் அதே மாதிரி நவராத்திரியும் போது ஒம்பது நாளும் சொட்டு தண்ணி கூட இல்லாமல் வருதாக இருக்கார் எப்ப அது மாதிரிலாம் இருக்கவே முடியாது வந்து பூஜை பாட்டுக்கு நடந்துட்டுருக்கோம் டயர்டாக மாட்டாங்க நம்மளாம் ஒரு ஒன் ஹவர் சாப்பிட மயக்கம் வர்ற மாதிரி இருக்கே சுகர் இறங்குற மாதிரி இருக்கே அப்படிங்கிற அதனால்தான் நாம நாமலாக இருக்கும் அவர் வந்து மகானாக இருக்கிறார் மிகப்பெரிய தெய்வமாக இருக்கிறார் வெயில் மழை அங்கே அதுக்கெல்லாம் கூட இடம் இல்லாத அளவுக்கு இருக்கிற இடத்துல கூட போய் தங்கிவிடுவார் நல்ல இடம் வேணும் நமக்கு ஏசி போட்டிருக்கணும் நல்ல டாய்லெட்டு இதெல்லாம் இல்லை இதெல்லாத்தையும் இந்த மகாபெரியவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் சித்தி அடைந்த தினம் எட்டாம் தேதி ஆனால் இன்றும் நமக்கு நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் மகாபெரியவருடைய மாபெரும் அருள் நமக்கு இருக்குது இன்றைக்கும் அவரை பற்றி பேசுகிறோன்னு சொன்னால் நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் இல்லைன்னா அவரை பத்தி பேச முடியாது யார் வேணா பேசிட முடியுமா பேசவே முடியாது ராமா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திரமா வாயில் ராமானு வந்தால் அவன் ஏதோ அன்றைக்கி புண்ணியம் பண்ணியிருக்கான்னு அடுத்த இல்லா அவன் வாயில ஏன் ராமானான்னு இருக்கும் அதுக்காக சொல்ற ஒருத்தன் கடவுள் ஒருத்தன் அப்படியே மலையிலேருந்து விட போறானோன்னு அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறாலாம் சிவனும் பார்வதியும் போகிறாங்களாம் சிவன் சொல்கிறாங்களாம் அவன் ஐயா அப்பா அப்படின்னு கத்தினா நான் காப்பாற்றுறேன் அம்மான்னு காப்பாற்றுறேன் நீ காப்பாற்றினாலும் ரெடியாச்சும் அவன் அப்படியே கால் தடிக்கிறதுனா ஒரேடியா ஒரே குரலில் கத்தினான் நான் ஐயோயோ அப்படின்னு கத்தினான் ரெடி பேருமே பார்த்துட்டு பெஸாம் எடுத்துட்டாங்கிறேன் சரி இப்படி நீ இப்படி இங்கே தான் வரப்போறேன் பார்த்துக்கலான்ட்டு எதுக்காக சொல்கிறேன்னா அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல வேர் வீட்டில் பெரியவங்க ராமா ராமா ராமான்னு சொல்லுவாங்க நாராயணா நாராயணா அப்படிம்பாங்க எவ்வளோ பேர் சிவாய அதனால தான் முருகா மொழியிலேயே நம்ம கருமாரிக்கந்தசாமின்னு அவர் வாயிலேருந்து கோவாங்க முருகா என்ன முருகா இப்படி பண்ணுறீங்க அப்படி வர்ற எதிராளியை முருகனாக ஆக்கிடுவார் முருகா நீங்கள் இருக்கிற வரைக்கும் எந்த குறையும் இந்த முருகா அப்படிம்பார் கரகாட்டக்காரனுடைய தயாரிப்பாளர் அவரை மாதிரியெல்லாம் ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது ராமநாராயணன் அவர் அவருக்கு முன்னாடி மறைஞ்சிட்டாரு இருந்தாலும் தன்னுடைய கடைசி கால வரைக்கும் அவர் ராமநாராயணன் அவர் அவருக்கு தான் பிஸ்னஸ் அவருக்காக நான் பண்ணுவேன் அப்படி இருந்தவர் இப்படி ஒவ்வொரு நல்லவர்களை நினைத்துக்கிட்டு நாமும் அப்படி இருக்கணும் நமக்கு பின்னாலும் நம்மளை பற்றி அப்படி பேசணுங்கிற ஒரு உணர்வோட வாழ்க்கையை நம்ம எடுத்துகிட்டு போனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை நான் பெங்களூர் வந்தால் வருவேன் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ஆக்ட் ஃபிலிம் ஷூட் இருக்குது அதனால் நாங்கள் வரையங்கிட்டனால எங்கே எல்லாம் சொல்லி எல்லோரும் வாங்க போங்கன்னு இல்லை ஏன்னா பெங்களூர்லையே இப்போ ரொம்ப இந்த தொற்று பயம்லாம் அதிகமாக இருக்குது அதனால் நானே இங்கேருந்து போச்சு இந்த பாக்கி விஷயங்கள் எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளோடு தான் போகிறேன் மவுத் ஸ்ப்ரேலேருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு ஏன்னா ஒரு படம் நடிக்கிறதுங்கிறத விட நம்ம மிக ஜாகிரதையாக நடிச்சிட்டு திருப்பி நல்லபடியாக வீட்டுக்கு தான் முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன் அதனால் ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு அப்படிங்கிறதுனால மாஸ்க் இல்லாத சுற்றுறதுலாம் சரியான ஒரு விஷயம் இல்லை மாஸ்க் போட்டுட்டு தான் போகணும் ஷார்ட் டயத்தில் மட்டும் டிகர் செல் முடியும் போது அப்படி கட்டிட்டு நடிச்சுட்டு திரும்பி மாட்டிவிட்டு அப்போது ஒரு தடவை ஒரு ஆவி பிடிக்கிறது இதெல்லாம் பண்ணி அந்த நடவடிக்கை பண்ணணும் ஸோ எல்லாம் நல்லபடியாக முடிந்து கடவுள் நல்லபடியாக நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன் ஸோ யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க டொனேஷன்ஸ் கொஞ்சம் அனுப்பினா நல்லாயிருக்கும் இப்போ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் மறுபடியும் மறுபடியும் லாக்டவுன் வருது வேலையே மறுபடியும் வேலை கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு அடடா இப்பவும் கிடைக்காதவங்க ஒரு பயம் வருது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாழவர்த்துக்கு உண்டானது அடிப்படை முயற்சிகள் பண்ணுறதுக்கு நீங்களும் உதவி செஞ்சால் சிறப்பாக இருக்கும் ஆனால் இப்போ சில பேர் பணம் அமைச்சிருக்கீங்க டக்கு டக்குன்னு ஒருத்தர் ஆயிரம் ரூபா அமைச்சிருக்காரு ஒருத்தர் மூவாயிரம் ரூபா அமைச்சிருக்காரு ஒருத்தர் ரெண்டாயிரத்து ஆனால் என்னன்னு சொன்னால் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிருக்கு எனக்கு யாருமே மெயிலில் அனுப்பவே இல்லை டீட்டெயில்ஸ் அட்லீஸ்ட் எனக்கு வா என்னுடைய மெசேஜுக்காவது சார் நான் அனுப்பிச்சிருக்கேன் ஐம் ஸோ அண்ட் ஸோ இதான் என் ஃபோன் நம்பர் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மெயில் ஐடின்னு கொடுத்தா தான் நான் ரசீட் போட முடியும் ரசீட் இல்லாமல் எந்த பணமும் உள்ள வந்தால் எனக்கு அது எனக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்கும் ஆகவே தயவு செஞ்சு யார் நீங்கள் டொனேட் பண்ணினாலும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட என்ன ட்ரான்ஸ்ஃபர் என்ன பேங்க்லேருந்து எந்த அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்கன்னு மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காம்க்கு நீங்கள் அனுப்புங்க நான் அதே அட்ரஸில் நான் உங்களுக்கு வீட்டு அட்ரஸ் இல்லாட்டால் கூட பரவாயில்ல உங்கள் மொபைல் நம்பர் இருக்க போது உங்கள் மெயில் ஐடி இருக்க போது நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் ஓகேயா மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்து போயிட்டேன் ஏன்னா அது வந்து ரொம்ப நியாயமான விஷயம் அது என்னடா நம்ம டக்குன்னு ப்ரோக்ராமை முடிச்சிட்டோமே இதை சொல்லலையேன்னு நினச்சேன் இதோ இந்த டீஷர்ட் வந்து ஒரு ஒயிட் டீஷர்ட் ஆனால் என்னுடைய கிராண்டாட்டர் வந்து ஆர்னா அஸ்வின் ஷேக்கர் ஒம்பது வயசு அவன் வந்து நான் வந்து உங்களுக்கு இதை கலர் பண்ணி தரேன் தாத்தா இது வந்து என்ன கலர் வேணுன்னு சொல்லுங்கள் நீ உங்களுக்கு பண்ணி கொடுப்பான் அப்படின்னு அவள் பண்ணி கொடுத்த டிஷர்ட் இது பார்த்திங்கனா எப்படி இருக்குது அதாவது நம்ம குழந்தைகளை வந்து என்கரேஜ் பண்ணணும் அவங்க ஹாலிடேஸில் போர் அடிக்குதுன்னா என்ன போர் அடிக்குது பார் அப்படிங்காமல் அதை தாண்டி உனக்கு என்ன வரும் என்ன கேம்ஸ் வரும் உனக்கு என்ன முடியும் அது அதெல்லாத்தையும் சொல்லணும் கொஞ்சம் கூட பயமே இல்லை என்னுடைய பேத்திக்கு யாருக்கிட்டே ஆனால் ஒன்றே ஒன்று பத்முகா பத்மா சுப்ரமணியம் டான்ஸ் கிளாஸ்னால் அப்படி ஒரு பயம் இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடாடா ஆறுனா கூட ஒருத்தரை பார்த்து பயப்படுறாளா அப்படின்னு அதனாலேயே அவள் ஒரு பெரிய டான்ஸராக வருவாங்கிற நம்பிக்கை இருக்கிறது அறுநாள் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு எனக்கு அப்படி நீ பண்ணி கொடுத்துருக்கு தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய பிளெஸிங்ஸ் ஓகே